நான் அறிந்த பெரியார் பெரியார் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா ஆமா நான் செஞ்சேன்னு ஒத்துக்குவார் ஸோ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயத்தை ஆன்மீக அரசியலை முன்னிறுத்துகிற முன்னிறுத்த போகிற ரஜினி நினைவுபடுத்தி பேசலாமா உங்கள் பார்வையில் பெரியார் ஒரு முறை தப்பு செஞ்சாருன்னா அந்த தப்பு நீங்க ரெண்டாவது தடவை ஏன் செய்கிறீங்க ஆனால் இன்றைக்கி அவருடைய உடல் மொழியை பார்த்தா ஒரு சின்ன பதட்டத்தில் அவர் இருக்கிறார் எதுக்காக அவர் அவர் பதட்டப்படணும் இவ்வளோ தூரம் பத்திரிக்காவில் சந்திப்போம்னு சொல்ல வர ரஜினி இன்னும் தெளிவாக வந்திருக்கணும் அதே துக்குளக்கு எடுத்து காமிச்சிருக்கணும் துக்குளக்கில் இது வந்திருக்கு காட்டிலேயே அவர் அவுட்லுக் காட்டுறார் பதட்டமே தேவையில்லை சார் நீங்கள் நான் தப்பாக பண்ணீங்க ஊர்வலத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா நீங்க சார் ராமரை செருப்பால் அடிச்சிங்களா இல்லை எதுலையுமே சம்மந்தப்படாத ரஜினி அந்த சர்ச்சையை தூக்கி தன் முதுகில் ஏன் சுமக்கணும் யாருக்காக சுமக்கிறீங்க இதுதான் என்னை போன்றவருடைய கேள்வி இது வட இந்திய அரசியல் பிஜேபி முன்னெடுத்து செல்கிற வட இந்திய அரசியல் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்கிற தீவிர இந்துத்துவ நபர்கள் செய்கிற ஒரு காரியத்தை ரஜினி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இப்ப எழுந்திருக்கிறத யாருமே மறுக்க முடியாது எனக்கு காவி சாயம் பூச முயற்சிக்கிறாங்க சாயம் பூசை யார் முயற்சிக்கிறாங்க யாரும் கையில பெயிண்டையும் டப்பாவையும் தூக்கிட்டு காவிசாயம் பூசுறதுக்கு யாரும் அப்படிலாம் ரஜினி பின்னாடி அலையலை தான் அதற்கு காரணமா இருக்கிறாரு துக்லக் விழாவில் ரஜினி பேசியது பெரும் விவாதத்துக்குள்ளாகி இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க கலைஞருடைய மறைவுக்கு பிறகு முரசொலியினுடைய பவளை விழான்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அவர்களும் அந்த ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க அந்த விழாவுக்கு ரஜினியை அழைச்சாங்க கமலையும் அழைச்சாங்க ரஜினி விழாவுக்கு வர ஒப்புக்கொண்ட ரஜினி என்ன சொன்னார் தெரியுமா நான் வரேன் ஆனால் மேடையில் ஏற மாட்டேன்னு சொன்னார் இதுவும் ரஜினியுடைய உரிமை பிரத்யேக உரிமை நான் அந்த விழாவுக்கு வரலாமா வேணாமா வந்தால் பேசுகிறதா வேண்டாமாங்கிறது அவர் எடுத்துக்கிற முடியும் தான் சரி நீங்கள் கீழே உட்காருங்க பார்வையாளர் வரிசையில் முன்வரிசையில் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு கமல் அந்த விழா மேடையில் பேசினார் ஸோ ஒரு பத்திரிகை விழாவில் கலந்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்ட ரஜினி பேசுவதை தவிர்த்தார் இது ஒரு பார்வை ஒரு உண்மை அதே மாதிரி ஆண்டு விழா நடக்குது அதில் கலந்துக்க ஒத்துக்கிறார் மேடையிலையும் அமர ஒப்புக்கொள்கிறார் பேசுவதற்கும் தயாராக இருக்கிறார் அரசியலில் பேச மாட்டேன்னு சொன்ன ரஜினி அந்த மேடையில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில கருத்துக்களை முன்வைக்கிறார் இதுவும் ரஜினியுடைய உரிமை சார்ந்ததா இல்லைன்னு சொல்லல அதுல எந்த முரசொலியில் பேச மாட்டேன்னு சொன்னாரோ அந்த முரசொலியையும் துக்குளைக்கும் ஒப்பிடுற மாதிரி நான் இப்பவும் சொல்கிறேன் ரஜினி உள்நோக்கத்தோடு அந்த கருத்தை வெளியிடலை ரஜினி தன் மனதில் பட்டதை முரசொலி திமுக காரங்களுக்கு அடையாளமாக இருக்குது படிக்கிறவங்க எல்லாம் அறிவாளி அப்படிங்கிற தன் கருத்தை சொல்ல வந்து ரெண்டையும் அடுத்தடுத்து சொன்னனால ஒரு தவறா புரிஞ்சுக்கள் பட்டது தான் நான் இப்பவும் நினைக்கிறேன் அது வரைக்கும் கூட ஏற்றுக்கிடலாம் ரஜினியினுடைய இயல்பான வெள்ளந்தியான வெளிப்படையாக பேசுகிற தன்மையின் அடிப்படையில் வெளிவந்த கருத்து அதற்கு அடுத்து அவர் வெளியிட்ட கருத்து தான் இப்போ விமர்சனங்களை எதிர் விமர்சனங்களை சர்ச்சைகளை கொண்டாந்து அவர் அவரை இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தையும் அது ஒரு பேசு பொருளாகிருக்கு என்னென்னா ரஜினி நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னபோதே என்னுடைய அரசியல் ஆன்மீக அரசியல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போது ஒரு சராசரி பாமர ஜனங்கள் அல்லது குறைஞ்சபட்சம் அரசியலை கவனிக்கிற பார்வையால் ஏன் என்னை போன்றவர்களை கூட நாங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் நம்மள மாதிரி ஆட்கள் அப்படின்னா அவர் இயல்பாகவே இறை நம்பிக்கை உடையவர் ஆன்மீக பயணங்கள் போகிறவர் இமயமலைக்கு வருஷத்துக்கு ரெண்டு இடம் போயிட்டு வரவர் பாபாவை வெளிப்படையாக வணங்குறவர் பாபாவின் மகிமைகளை நம்புகிறவர் ஸோ அந்த ஆன்மீக நம்பிக்கையுடைய ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னு சொல்கிறார் வந்து ஆன்மீக அரசியல்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற போது இறை நம்பிக்கை சார்ந்து அப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களை காயப்படுத்தாமல் அவருடைய கொள்கைகள் இருக்குமோ அவருடைய அரசியல் பாதை அமையுமோ இப்படி தான் ஒரு பாமரத்தனமாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட ரஜினி ஆன்மீக அரசியல் என்ற வார்த்தையை பயன்படுத்திய ரஜினி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்ததை உடனே நினைவுபடுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் மூடநம்பிக்கை எதிர்ப்பு மாநாட்டில் நடந்த பேரணியில் எடுத்து செல்லப்பட்ட ராமர் சிலையும் சீதாதேவி சிலையும் நிர்வாணமாக எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு ஒன்று சொல்கிறார் அந்த ராமர் சிலையை ராமருடைய படத்தை செருப்பால் அடித்தார்கள் அல்லது பெரியாரே அடித்தார்னு அவர் சொல்ல வரார் இந்த நான் என்ன கேட்குறேன்னா இந்த இரண்டுமே நிஜமாக இருக்கட்டும் அதை அந்த சம்பந்தப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மறுக்கிறாங்க ஊர்வலத்தில் நடந்தது ஊர்வலம் நடந்தது நிஜம் அந்த ஊர்வலத்தில் ராமர் படம் எடுத்து செல்லப்பட்டது நிஜம் பெரியாரை நோக்கி வீசிய ஒரு செருப்பு ராமரின் படத்தின் கிட்ட விழுந்ததுனால அதை எடுத்த ஒரு தொண்டர் எங்கள் தலைவரை நீங்கள் அடிக்கிற போது உங்கள் நீங்கள் தலைவராக வரைத்துக்கொள்கிற நீங்கள் வணங்குகிற ராமரை நாங்கள் அடிக்கிறோன்னு ஒரு தொண்டர் அடித்ததை ஒத்துக்கிறாங்க அந்த அடிப் செருப்பால் அடித்த போது பெரியார் அந்த இடத்தில் இல்லை அந்த இடத்தை கடந்து போயிட்டு அது ஒரு பேரணி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க நான் அறிந்த பெரியார் நான் படித்த வரைக்கும் நான் கேட்டறிந்த வரைக்கும் என் பட்டறிவுக்கு பெரியார் ஒரு காரியத்தை செஞ்சார்னா ஆமா நான் செஞ்சேன்னு ஒத்துக்குவார் ஆமா நான் பிள்ளையார் உடைச்சேன் ஆமா நான் ராமர் படத்தை செருப்பால் அடைச்சேன்னு ஒத்துக்கிறவர் தான் பெரியார் ஆனால் அந்த சம்பவத்தில் கூட அவர் என்ன சொன்னார் நான் செஞ்ச விஷயத்தை நீங்கே விளம்பரப்படுத்துறீங்க அது ஒரு தேர்தல் காலங்கிறனால அதை காங்கிரஸ் அந்த திமுகவுக்கு எதிரணியில் இருந்தவர்கள் சுதந்திரா கட்சியை சேர்ந்தவர்கள் அதை ஒரு பிரச்சார பொருளாக ஆக்கிய பிறகு பெரியார் பயன்படுத்திய வார்த்தை நான் செஞ்சதாக சொல்கிற ஒரு காரியத்துக்கு நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னு அது ஒரு நக்கல் கலந்த விஷயமாக தான் அதை எடுத்துகிட்டு போனார் தவிர ஆமாம் நான் செருப்பால் தான் அடித்தேன் அது என்னுடைய கொள்கையில் ஒன்றுன்னு பெரியார் கூட அப்போ கிளைம் பண்ணலை என் அறிவு என் நினைவு சரியாக இருந்தால் ஏன்னா அதை வெளிப்படையாக ஒத்துக்கிறவர் தான் பெரியார் ஸோ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயத்தை ஆன்மீக அரசியலை முன்னிறுத்துகிற முன்னிறுத்தப் போகிற ரஜினி நினைவுபடுத்தி பேசலாமா அப்போ பெரியார் ஒரு தடவை உங்கள் பார்வையில் பெரியார் ஒரு முறை தப்பு செஞ்சார்னா அந்த தப்பு நீங்கள் ரெண்டாவது தடவை ஏன் செய்கிறீங்க இந்த கேள்வி ரஜினி மீது அபிமானம் வச்சிருக்கிற யாருமே கேட்கக்கூடிய கேள்விதான் எதுக்காக அதை நினைவுபடுத்துகிறீங்க சார் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க சம்பவம் நடந்துடுச்சு அந்த சம்பவத்துக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடக்கிறது அது ஒரு பக்கம் இன்னொரு புறம் என்னன்னா அந்த பெண்ணை அந்த சம்பவத்திலிருந்து மீட்டு வந்து அந்த நினைவுகளை மறக்க செய்து அவருடைய மறுவாழ்வுக்கு இயல்பான நிலைக்கு அவர் தான் நியாயமான கடமையா பெற்றோரோ நண்பர்களோ உறவினர்களோ செய்யணுமே தவிர அந்த பலாத்காரம் செய்யப்பட்ட போது அந்த பெண் எப்படியெல்லாம் கதறினால்னு ஒளிப்பதிவு செய்து அந்த சத்தத்தை ஊர் பூரா போட்டு காட்டுறதா அந்த பெண்ணுக்கான ஒரு ஆறுதலாக இருக்க முடியும் சொல்லுங்க சார் இதைத்தான் ரஜினி செஞ்சார் நான் சொல்ல வந்தேன் நான் இப்போ அந்த அந்த கருத்தை நான் ஏற்கனவே சில தளங்களில் பயன்படுத்தினேன் வெளிப்படுத்தி அந்த கருத்தின் அடிப்படையிலையே இன்னைக்கு ரஜினி என்ன சொல்கிறார் நான் கேள்விப்பட்ட நான் படித்த செய்திகளின் அடிப்படையில் தான் நான் பேசினேன் அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆனால் அது மறக்க வேண்டிய ஒரு சம்பவம் நான் கேட்குறேன் சார் மறக்க வேண்டிய ஒரு சம்பவத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை எதுக்கு சார் நீங்கள் நினைவுப்படுத்துறீங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் இது வட இந்திய அரசியல் பிஜேபி முன்னெடுத்து செல்கிறேன் வட இந்திய அரசியல் தென் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இன்னும் எடுபடலை மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மத ரீதியான கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக மக்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்கிற இந் தீவிர இந்துத்துவ நபர்கள் செய்கிற ஒரு காரியத்தை ரஜினி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இப்போ எழுந்திருக்கிறத யாருமே மறுக்க முடியாது ரஜினி என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கட்டும் அரசியலில் அது அவருடைய உரிமை பிஜேபியை ஆதரிக்கிறேன்னு சொல்லட்டும் அது அவருக்கு உரிமை இருக்கு அதை மக்கள் இடப்பட போகிறாங்க ஸோ ரஜினி இந்த விஷயத்தில் ஒரு தெளிவற்ற நிலையை எடுத்து ஒரு தவறு செய்துட்டார் நான் பார்க்குறேன் அவர் மன்னிப்பு கேட்கலாம் நான் சொன்னேன் நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது அவருடைய மனசாட்சியை அதுக்கு பதில் சொல்லும் ஆனால் இன்னைக்கு அவருடைய உடல் மொழியை பார்த்தா ஒரு சின்ன பதட்டத்தில் அவர் இருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் எதுக்கு நீங்கள் தூக்கி சுமக்குறீங்க இதை சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை உறுதிப்படுத்தப்படாத ஒரு கருத்தை கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு ரஜினி அதை அனாசியமாக சுமக்கணும் இப்போ அவருடைய கவனமெல்லாம் எல்லாம் இருக்கணும் உங்க கட்சிக்கு பேர் வைக்கணும் அந்த கட்சியுடைய கொள்கைகளுக்கு இறுதி வடிவம் கொடுக்கணும் அதுக்கு என்ன மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது யாரெல்லாம் நிர்வாகிகள் இருக்கணும் அந்த நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கணும் இப்படி கவனம் செலுத்த வேண்டிய ரஜினி தீவிர இந்துத்துவ கொள்கையை உடையவர்கள் அதிலும் தீவிரத்தன்மை கடைபிடிக்கிற சில தனிநபர்கள் செய்கிற காரியத்தை செய்கிற போது தான் இவ்வளவு பெரிய விமர்சன பொருளாக ஆயிருக்கு இதுல ரஜினி பாடம் கற்றுக்கிட்டாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது ரஜினி தன்னுடைய தைரியத்தை நிரூபித்து விட்டார் அப்படின்லாம் சொல்லி அவரை யாராவது தோண்டி விட்டாங்கன்னா அது ரஜினியுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல இது மறக்கப்பட வேண்டிய விஷயம்னு ரஜினி சொல்லியிருக்காரு ஆனா அவரை இப்ப பேசினதுனால தானே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு இல்ல தான் நான் சொன்னேன் இந்த ஒரு பலாத்காரப்படுத்தப்பட்ட பெண்ணுடைய ஓமை நான் தான் சொன்னேன் நான் இரண்டாவது பெரியார் உங்கள் பார்வையில் பெரியார் தப்பு செய்யறால் அந்த தப்பை நீங்க திரும்ப செய்யறீங்க அப்ப நான் என் இண்டிவிஜுவலா நானே சொல்றேன் என்னை போன்றவர்கள் இறை நம்பிக்கை உடையவருடைய மனதை ஏன் நீங்க புண்படுத்துறீங்க ராமரை அன்னைக்கு ஒரு நிர்வாணமாகவே சிலையாக எடுத்து சென்றிருந்தால் கூட அதை நினைவுபடுத்தி இன்னொரு முறை சொல்லி ஏன் ராமரை கொச்சப்படுத்துறீங்க இதனால நீங்கள் அடைய போற நன்மை என்ன நன்மை கிடைக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க ஏன்னா பெரியாரை பற்றி இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு தவறாக சொல்லிட்டாங்கன்னா நிஜமாகவே அங்கங்கே குந்தளிப்பு நடக்குது ஏன்னா பெரியாரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கிறாங்க ஆனால் அப்படி மூடநம்பிக்கை மாநாட்டை நடத்திய பெரியார் சொன்ன அந்த கோர் பாயிண்ட்டை மக்கள் ஏற்றுக்கலையே அன்னைக்கும் இறை நம்பிக்கையுடைய மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்தது இன்னைக்கும் இறை நம்பிக்கையுடைய மண்ணாதான் தமிழ்நாடு திகழ்கிறது பெரியாருக்கு எதிராக ஏதாவது சொன்னால் கொந்தளிக்கிற அதே தமிழகம் தான் அத்திவரதர் நிகழ்வுகள் மாதிரி நடக்கிற போது கோடிக்கணக்கில் கூடுறான் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு எத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க பாருங்க எங்கேயாவது கூட்டம் குறைஞ்சிருக்கா அப்போ பெரியார் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் கோயில் பக்கமே போக மாட்டாங்களா சார் கடவுள் மறுப்பு கொள்கையை அவர்கள் ஏற்று ஆனால் பெரியார் சொன்ன மற்ற கொள்கைகளை அவர் கடைபிடித்த முன் நிறுத்திய மற்ற கொள்கைகள்னால இன்னைக்கு சமுதாயம் அடைஞ்சிருக்கிற அந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டு தான் பெரியார் இன்னைக்கும் மதிக்கப்படுகிறார் நூற்றாண்டுகளை கடந்தும் அவர் மறைந்த பிறகு இன்றைக்கும் காரணம் அவர் முன்னிறுத்தி மற்ற பிற கொள்கைகள் அதைத்தான் நான் ஒரு தளத்தில் சொன்னேன் ரஜினியே சொல்கிறார்ல எது ஒரு செய்தியில் எதை கலக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு தண்ணியை தனியாக பாலை தனியாக பிரிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னா பெரியார்கிட்டையும் மக்கள் அப்படி தான் பிரித்து பார்த்தாங்க பெரியார்கிட்ட அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க தண்ணியாக நினைச்சாங்க தண்ணியை பிரிச்சுட்டாங்க சமூக நீதிக்காக அவர் பாடுபட்டதை பாலாக நினைச்சாங்க அந்த பாலை மட்டும் ஏந்திக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரியாரை மதிக்கிறாங்க ஸோ தண்ணீரையும் பாலையும் பிரிக்கிற தெளிவும் மக்களிடம் இருக்கு தனக்கு தவறான தகவலை சொல்கிறவர்களுடைய தள்ளி வைக்கிற கடமையும் அவர்கள் சொல்ற தகவல்களை எது நச்சு எது பொய் எது உண்மைன்னு பிரித்து பார்க்க வேண்டிய தேவையும் இன்னமும் ரஜினிக்கு தான் இருக்கு மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவேன் சொன்னதுனால தான் அவர் என்ன பேசினாலும் அது விவாதத்துக்கு உள்ளாகுதா இல்லைப்போ ரஜினி வந்து ஒரு வெத்து வேட்டு அரசியல்லாம் அவர் சும்மா தான் அப்படிலாம் நான் மற்ற அரசியல் ரீதியாக வைக்கப்படுகிற விமர்சனங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் இப்போது சொல்கிறேன் கமலை விட அதிர்வலைகளை அதிகமாக ஏற்படுத்துவார் அரசியல் களத்தில் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது அந்த அதிர்வு எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ ஆழத்தில் அந்த அதிர்வு ஏற்படுதுங்கிறதெல்லாம் அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ரஜினியுடைய நடவடிக்கைகள் தான் அதை தீர்மானிக்கும் ரஜினி சொல்ல போகிற கொள்கைகள் தான் அதை தீர்மானிக்கும் அவர் அதிர்வலைகளை ஏற்படுத்துவார் அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க போகிற ஒருத்தர் என்ன மாதிரி கருத்தை வெளியிடுறார் எந்த திசையில் போகிறார் அப்படின்னு கவனிக்க தானே சார் செய்வாங்க அப்போ எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க போகிற ஒருத்தர் எதுக்காக பிஜேபி சப்போர்ட்லேயே பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு குரூப் கவனிப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்கள் சார் யாருமே அவர் மேலே சாயத்தை பூசலை அவர் வெளியிடுகிற கருத்துக்கள் ஒரு சார்பு எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படி எடுத்தும் கூட எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறாரு நான் பொறுத்திருந்து இருந்து அது மக்கள் முடிவு பண்ண போறாங்க ஸோ அரசியல்வாதிகளுடைய பதட்டம் வந்து அவர் என்ன சொன்னாலும் எதிர்க்க சொல்லணுங்கிறத உண்மைக்கு மாறான ஒரு சம்பவம் உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை அவர் வெளியிடுகிற போது அதை மறுக்கிற உரிமை சம்பந்தப்பட்ட இயக்கங்களுக்கு இருக்கு இப்போ வீரமணி என்ன சொல்றாரு ஆசிரியர் வீரமணி நீதிமன்றத்துக்கு நாங்கள் போவோம் இந்த பதில ரஜினி சொல்லட்டுங்கிறார் துக்குளக்களுடைய தைரியத்தை சொல்றதுக்கு தானே சார் அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டுறார் மற்ற எந்த பத்திரிகைகளும் வெளியிட தயங்கிய போது துக்குளக் அந்த செய்தியை உண்மையை வெளியிட்டதுன்னு சொல்லி துக் துக்குளக்கனுடைய தைரியத்தை பாராட்டுறார் சோவினுடைய தைரியத்தை பாராட்டுறார் கருப்பு அட்டை வெளியிட்ட எமர்ஜென்சி காலத்தில் கருப்பு அட்டை வெளியிட்டாங்க ரேப்பரே கருப்பாக தான் இருந்துச்சு அதை சொல்லி பாராட்டுறார்ல துக்குளக்கனுடைய ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இரண்டே இரண்டு அட்டைப்படங்கள் தான் கருப்பாக வந்தது ஒன்று ரஜினி சொன்ன எமர்ஜென்சி காலத்தில் இன்னொன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளை ஒட்டி வந்த இதழில் கருப்பாட்டை தான் வந்தது சோ யார் தீவிரமான பிஜேபி ஆதரவாளராக அறியப்பட்ட சோ தன் பத்திரிகை அட்டைப்படுத்த பாபர் மசூதி இரிக்கப்பட்டது கண்டிக்கிற விதமாக கருப்பில் வெளியிட்டு அந்த அட்டையை திருப்பின தலையங்க எழுதுறாரு ரெண்டு பக்கம் கட்டுறாது போகுது அப்படி அவருடைய தலைப்பு என்ன தெரியுமா அயோத்தியில் அயோக்கியத்தனம் பிஜேபி செஞ்ச காரியத்தை பிஜேபியின் ஆசையோடு செய்யப்பட்ட காரியத்தை விமர்சித்த தலைப்பு அயோத்தியில் அயோக்கியத்தனம் ஸோ ரெண்டே ரெண்டு கருப்பிட்டதானே வெளியிட்டிருக்கிறாரு ஒன்றை சொல்கிறீங்கல்ல இன்னொன்று சொல்லணுமா கூடாதா அதை சொன்னால் பிஜேபிக்காரவங்க இந்துத்துவ ஆதரவாளர்கள் கோச்சிக்குவாங்கிற அந்த ஒரு முன்னெச்சரிக்கை ரஜினிகிட்ட இருக்கிற போது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை மட்டும் அவர் வெளிப்படையாக சொல்லலாமாங்கிற நியாயமான கேள்வி எழுது இதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை ரஜினிக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் செஞ்ச போட முழுமையாக சொன்னதாக நான் நினைக்கல எதுக்காக அவர் பதட்டப்படணும் இவ்வளோ தூரம் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார் நாலு நாளாக விவாத பொருளாக இருக்குது இன்றைக்கி பதிலை சொல்லுவோம் பத்திரிகையாளர் சந்திப்போம்னு சொல்ல வர ரஜினி இன்னும் தெளிவாக வந்திருக்கணும் அதே துக்குளக்கு எடுத்து காமிச்சிருக்கணும் துக்குளக்குல இது வந்திருக்கு காட்டலி அவர் அவுட்லுக்கு காட்டுறார் எந்த இந்து குழுமம் சேலம் மாநாட்டை ஒட்டி மன்னிப்பு கேட்டது அது தொடர்பான வழக்கில் போய் மன்னிப்பு கேட்டதை வழக்கை வாபஸ் வாங்க செய்தாரளோ அந்த இந்து குழுமத்திலேருந்து வந்த பத்திரிக்கைன்னு சொல்றார் அது தப்பு அவுட்லுக்கு அவங்க குழுமம் இல்லை இது ஃபேக்சுவல் ஏரன்னா ரஜினி ஒரு ஃபுளோர்ல கூட தவறு பண்ணிருக்கலாம் நான் எதுக்கு சொல்லுவேன்னா ஒரு விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிற ரஜினி இன்னும் தெளிவாக வந்திருக்கணும் பதட்டமே தேவையில்லை சார் நீங்க நான் தப்பா பண்ணீங்க ஊர்வலத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா நீங்கள் ராமர செருப்பால் அடிச்சிங்களா இல்லை எதுலையுமே சம்பந்தப்படாத ரஜினி அந்த சர்ச்சையை தூக்கி தன் முதுகில் ஏன் சுமக்கணும் யாருக்காக சுமக்கிறீங்க இதுதான் என்னை போன்றவருடைய கேள்வி ஏன் நீங்கள் சுமக்கணும் எதுக்காக நீங்கள் சிலுவையை சுமந்துக்கிட்டு விமர்சனங்கள் எதிர்கொள்கிறீங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் அப்படி இல்லைன்னா வெளிப்படையாக சொல்லுங்க என்னுடைய கொள்கை பிஜேபியினுடைய கொள்கை தான் பிஜேபிக்காக நான் குரல் கொடுப்பேன் அவர்கள் எடுக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நானும் எடுப்பேன் சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னால் பிஜேபியினுடைய ஒரு பிரச்சாரகராக ரஜினி இதை முன்வைக்கிறாருன்னு அவங்க அந்த ஆங்கில விமர்சிக்க போகிறாங்க சம்பந்தம் இல்லாத ரஜினி நடுநிலை வகிக்க போறதா சொல்ற ரஜினி ஆன்மீக அரசியலை கொண்டுட்டு போற வர போறதா சொல்ற ரஜினி ஏன் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை சமக்கிறாருன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு இதை ரஜினி மனசுல வச்சுக்கிட்டாருன்னா அது தொடர்பாக தன்னை தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டாருன்னா மாற்றிக்கிட்டாருன்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து அது நன்றி